Realme 13 Pro 5G and Realme 13 Pro Plus 5G. ரெண்டு மொபைல் மேல் லான்ச் பண்றதுக்கான மெயின் ரீசனா என்ன இருக்குன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது இந்த மொபைல்ல வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குமா அதுக்கு இந்த பட்ஜெட்ல. நீங்க DSLR கேமரா போட்டோஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல வந்து சூப்பரான போட்டோஸ் எடுக்க முடியும் நான் சொல்லல, கம்பெனி கிளைம் பண்றாங்க. இந்த மொபைல்ல என்னதான் இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் பாத்துலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மட்டும் இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. போல ஃபர்ஸ்ட் எடுத்தோட மொபைல் டிஸ்பிளே பத்தி பாத்துலாம். இந்த ரெண்டு மொபைலுமே டிஸ்பிளே பொறுத்த அளவுக்கு சேம் தான். அதாவது 6.7 இன்ச்சுக்கான ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த அளவுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட். பீக் பிரைட்னஸ் வந்து 1200 nits. பீக் பிரைட்னஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவுட்டோர் யூஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும், மிரட்டி விட்டுரும். நெக்ஸ்ட்டா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன டிராபேக் என்னன்னா அது ரொம்ப கீழே இருக்கு, அது மட்டும் தான் ஒரு டிராபேக்காக இருக்கு. மொபைலோட ஸ்பீக்கர் பொறுத்தளவுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மொபைலோட சின்ன டிராபேக் என்னன்னா உங்களால் HDR கண்டென்ட் வந்து யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயுமே பார்க்க முடியாது. ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் ஒரு கிளாஸ் 7 யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைல வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். எதனால சொல்றேன்னா அந்த யூஐயும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. ரெண்டு மொபைலுமே டிஸ்பிளேல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, ஆஸ் யூஷுவல் ரெண்டுலயுமே சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் பேட்டரி அண்ட் சார்ஜர் ரெண்டு மொபைலுமே சேம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 5200 mAh க்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிற சின்ன டிஃபரெண்ட் சார்ஜர் மட்டும் தான். 13 Pro Plus வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. 13 Pro 45W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க 80W வச்சு சார்ஜ் பண்ணக்குள்ள 50% 19 minutes சார்ஜ் ஆயிடும். இதுவே நீங்க 45W சார்ஜ் பண்ணக்குள்ள 15% 27 minutes குள்ள சார்ஜ் ஆயிடும் சொல்லிருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜர்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஃபாஸ்டா சார்ஜர்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க 13 Pro Plus வாங்கலாம். நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மொபைலோட ப்ராசஸரை பத்தி பார்த்துலாம். மொபைலோட ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Android ஸ்கோர் பொறுத்தளவுக்கு 684,000 மேலவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். நீங்க கேமிங்காக நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணாதீங்க. அப்பனா இந்த மொபைல கேமே விளையாட முடியாதான்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. நீங்க ஹை கிராபிக்ஸ் கேம் விளையாண்டீங்கன்னா மட்டும்தான் இது கொஞ்சம் உழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுவே நீங்க நார்மல் கேம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க விளையாண்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்புறம் டே டு டே யூசேஜுக்குமே நல்லா இருக்கும். உங்களோட மொபைல் ரொம்ப நாளுக்கு உழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லோ அண்ட் மீடியம் கிராபிக்ஸ்ல விளையாடுங்க. ஹை கிராபிக்ஸ் விளையாடுங்க. எதனால சொல்றேன்னா இது கேமிங் மொபைல் கிடையாது, அதனால ஹை கிராபிக்ஸ்ல நீங்க வந்து எந்த கேம்ஸுமே பிரிஃபர் பண்ணாதீங்க. மோஸ்டா லோ கிராபிக்ஸ் கேம்ஸ் வேணா நீங்க விளையாண்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மொபைலுமே சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓஎஸ் பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்ட் 14 பேஸ்டு ரியல்மி யூஐ 5.0 ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓஎஸ்மே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, அதனால நல்ல ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலுமே இந்த மொபைலோட கேமரா செட்டப் பத்தி பாத்துலாம். ரியல்மி 13 ப்ரோ பிளஸ்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக் சைட பொறுத்தளவுக்கு லென்ஸ் வந்து 50MP க்கான சோனி LYT 701 லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது இருக்க லென்ஸ் வந்து 50MP க்கான சோனி LYT 600 பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா 8MP க்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததா ரியல்மியோட 13 ப்ரோ மொபைல் கேமரா செட்டப் பத்தி பாத்துலாம். இது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, பட் ரெண்டே ரெண்டு லென்சஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா இருக்கிறது வந்து 50MP க்கான சோனி LYT 600 பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ். அப்புறம் 8MP க்கான அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு மொபைலுமே செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு 32MP க்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு மொபைல யூஸ் பண்ணி எடுத்த எல்லா இமேஜஸ்மே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு போட்டோட கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம நீங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 3x வரைக்குமே பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலா மட்டும் தான் ஜூம் ஆகும், அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. 3x நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கல நல்ல கிளாரிட்டி இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து டிரைவ் லிங்க் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். அதை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு இமேஜஸ் கிளாரிட்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னும் இந்த மொபைல் கேமரா பத்தி தெரியும் நினைச்சீங்கன்னா இன்னொரு வீடியோட லிங்க் நான் தரேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் கேமரா எக்ஸ்பிளேஷன் பத்தி அந்த ஒரு வீடியோ இருக்கும். மறக்காம அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் கேமரா யூஸ் பண்ணி நீங்க 4K 30fps வரைக்குமே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ அப்லோட் பண்ண ஒரே ரீசன் இந்த மொபைலை பத்தின மெயின் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒரு சில விஷயங்களை தவற விட்டு இருந்தேன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, அதில் தவற விட்ட எல்லா விஷயமே இருக்கும்.